ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்காய் முட்டை குழம்பு. பார்க்கலாம், வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. நான் பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். வெந்தயம் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 1 20 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோடனே பெரிய தக்காளி வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். எதுக்காகனா அந்த இப்போ தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ ஒரு பெரிய பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். உரிச்சி எடுத்திருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினோடனே நம்ம முட்டையோட முருங்கைக்காய் சேர்த்துக்கிறோம். அதனால் 2 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்து ஒரு வதக்க வதக்கிக்கலாம். அளவுக்கு முருங்கைக்காய் வதக்கினோடனே புளி சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு ஒரு கொதி வரட்டும். இந்த அளவுக்கு கொதித்தோடனே ஒரு சின்ன மூடி அரை மூடி தேங்காய் வச்சு அரைச்சி வச்சுருக்கேன், அதோட சோம்பு ஜீரகம் பூண்டு அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து குழம்பு கொஞ்சம் கெட்டியமாக வரட்டும். வந்தோடனே நம்ம முட்டை ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா சுண்டி வந்தோடனே ஒரு குழி கரண்டியில் ஒவ்வொரு முட்டையாக ஊற்றி ஊற்றிக்கலாம். அப்போ தான் உடையாமல் வரும். இதே மாதிரி ஒவ்வொரு முட்டையும் நம்ம ஊற்றிக்கலாம். இது மாதிரி எல்லா முட்டையும் ஊற்றியாச்சு. இது இப்போ கரண்டி போட்டு நம்ம கலக்கக்கூடாது, கலக்கினா முட்டை உடஞ்சிரும். இதே ஒரு 2 நிமிஷம் கொதித்து வரட்டும், அதிலே முட்டை வெந்துடும். முட்டை குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.